அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு குச்சேலர் தினத்தின் சிறப்பும் அன்றைய தினம் வறுமையை போக்கி செல்வச் செழிப்பை தரும் நாராயணியத்திலிருந்து குச்சேல விருத்தாந்தமும் பார்க்கலாம். குருவாயூர் குருவாயூரப்பன் கோவில்ல மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையை குச்சேலர் தினமா கொண்டாடுறது வழக்கம். அத புராண கால நண்பர்கள் தினம் அப்படின்னு சொல்றது உண்டு. கிருஷ்ணர் குச்சேலருக்கு அனுகிரகம் செய்த நாள் அப்படின்றதுனால அன்றைய தினம் பக்தர்கள் இலையில அவல் அச்சு வெல்லம் வைத்து குருவாயூரப்பனை வணங்கிறது வழக்கம். அன்றைய தினம் கோவில்ல பக்தர்கள் படிக்கணக்குல அவல் தானமும் செய்கின்றனர். அதனால தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் முழுமையாக கிட்டும் என்பது நம்பிக்கை. அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பதும் நம்பிக்கை. அதனால மார்கழி மாத முதல் புதன்கிழமை அன்று குருவாயூரப்பனுக்கு அவல் படைத்து இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது நிச்சயம். குச்சேலர் அதிதியாக சென்று பகவான தரிசனம் செய்த பயன்பெற்ற நாள் அப்படின்றதுனால திதி கணக்கில்லாமல் மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை என்று இந்த தினம் அனுசரிக்கப்படுறது. குச்சேலரும் கிருஷ்ணரும் ஒரே குருகுலத்துல பயின்ற தோழர்கள். கிருஷ்ணன் மதுராவின் அரசன், குச்சேலனோ 27 குழந்தைகளோடு வறுமையில் வாடினார். தங்கள் குடும்பத்தின் வறுமை நீங்க என்ன வழி அப்படின்னு யோசித்த குச்சேலரின் மனைவிக்கு தன் கணவரின் பால்ய சிநேகிதரும் துவாரகாபுரி மன்னருமான பகவான் கிருஷ்ணரோட நினைவு வந்தது. பகவானை நோக்கி நம்மள வழிபடுத்துறது நம்மளுடைய குருநாதரா தான் இருப்பார். ஆனா இங்க குச்சேலரின் மனைவி அவரை துவாரகை கண்ணனிடம் அவர் கடவுள்னு அறியாமலேயே அவரை ஆற்றுப்படுத்துறார், அனுப்பி வைக்கிறார். மேலும் கண்ணனுக்கு கொடுக்க சிறிது அவளையும் ஒரு துணியில முடிந்து கொடுத்தாள். குச்சேலரின் வரவு கண்ட கண்ணன் அவரை மகிழ்ச்சியோட வரவேற்கிறான். வேண்டிய உபச்சாரங்கள்லாம் செய்து மகிழ்ந்தான். உலகுக்கே படியளக்கும் இறைவன் தன் நண்பனிடம் எனக்கு என்ன கொண்டு வந்தாய் என்று ஆசையோடு கேட்டான். நாணத்தோடு தான் கொண்டு வந்த அவளை குச்சேலர் மறைக்கிறார். அதை பிடுங்கி உண்டான் அந்த மாயவன். அந்த கணத்தில் குச்சேலரின் வறுமை நீங்கியது. எல்லா செல்வங்களும் ஒரு சேர சென்று சேர்ந்தது என்பதே புராண கதை. நட்புக்கு பகவானே முக்கியத்துவம் தந்து சிறப்பித்த இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாதான் மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமைய குருவாயூர் ஆலயத்துல குச்சேலர் தினமா கொண்டாடப்படுறது வழக்கம். அன்றைய தினம் நாராயணியத்திலிருந்து பாராயணம் செய்ய வேண்டிய தசகம் 87 குச்சேல விருத்தாந்த், அதாவது குச்சேலர் வரலாறு பார்க்கலாம். நாராயணியம் தசகம் 87 குச்சேல விருத்தாந்தக குச்சேலன் வரலாறு. ஸ்ரீஹரயே நமக. குச்சேல நாமா பவத சதீர்த்யதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜக த்வதேக ராகேன தனாதி நிஸ்பிருஹோ தினானி நின்யே பிரஷமீ கிருஹாஸ்ரமீ சமானஷீலாபி ததீய வல்லபா ததைவ நோசித்த ஜயம் சமேயுஷி கதாச்சிதூச்சேபத விருத்தி லப்தயே ரமாபதி கிம் ந சகா நிஷேவ்யதே இதி ரிதோயம் பிரியயா க்ஷுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவகே ததா த்வதாலோகன கௌதுகாத்யயௌ வஹன் படாந்தே ப்ருதுகானுபாயனம் கதோயமாச்சர்யமயீம் பவத்புரீம் கிருஹேஷு ஷைப்யா பவனம் சமேயிவான் ப்ரவிஷ்ய வைகுண்டமிவாப நிர்வ்ருதிம் தவாதி சம்பாவனயா துகிம் புனக ப்ரபூஜிதந்தம் ப்ரியயா ச வீஜிதம் கரே கிருஹீத்வா கதய புராக்ருதம் யதிந்தனார்த்தம் குருதாரசோதிதைர் அபர்த்து வர்ஷம் ததமர்ஷி காணனே த்ரபாஜுஷோஸ்மாத் பிருதுகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சக்ருதாஷிதே த்வயா கிருதம் கிருதன்னன்வியதேதி சம்ப்ரமாத் ரமாகிலோபேத்ய கரம் ருரோததே பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீம் வசன்னேக நிஷாம் மகாசுகம் பதா பரேத்யுர் த்ரவினம் விநாயயௌ விசித்ர ரூபஸ்தவ கல்வனுக்ரஹஹ யதிஹ்யயாசிஷ்ய மதாஸ்ய தச்சுதோ வதாமி பார்யாம் கிமிதி வ்ரஜன்னசௌ த்வதுக்தி லீலாஸ்மித மக்னதீப் புனக க்ரமாத பஷ்யன் மணிதீப் பிரமாளயம்
கிம் மார்க விப்ரம்ஷ இதி ப்ரமன் க்ஷணம் கிருஹம் ப்ரவிஷ்டஸ்ஸ ததர்ஷ வல்லபாம் சகீ பரீதாம் மணிஹேம பூஷிதாம் புபோத சத்வத் கருணா மகாத்புதாம் சரத்னஷாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோம்ருதம் யயௌ த்வமேவமாபூரித பக்தவாஞ்சிதோ மருத்புராதீஷ ஹரஸ்வமே கதான். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்வரணம். கோவிந்த கோவிந்தா. இந்த நன்னாள் மார்கழி மாத முதல் புதன்கிழமையில குருவாயூரப்பனுக்கு அவள் நிவேதனம் செய்து இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தாலோ அல்லது கேட்டாலே போதும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது நிச்சயம். நமஸ்காரம்.